ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா லேண்ட். இன்னைக்கு நாங்கள் வந்து கீரை கறி என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ பார்க்க நான் வந்து தமிழ் கடையில் வந்து கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. இந்த கீரை கறி வந்து ரொம்ப துசியாகவும் இருக்குது. இது நாங்கள் வந்து தமிழ் கடையில் வேணும். நாங்கள் பைனாப்பிளும் நாங்கள் எடுத்தோம், அப்புறம் போட்டமேலும் நாங்கள் தமிழ் கடையிலையும் எடுத்தோம். அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவேன், நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கீரையை வந்து நாங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி போகிறோம். தண்ணி வச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ ஒரு சட்டியை நாங்கள் வந்து காலிக்கு வந்து வெட்ட போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்லிக் யூஸ் பண்ணுங்க. எந்த தேவையான அளவுக்கு நான் கார்லிக் போட்டேன். எனக்கு கார்லிக்னா ரொம்ப வெறுப்பேன், அதுக்கு கொஞ்சம் கூட போட்டுனேன். அப்புறம் கீரையும் நல்லா துண்டு துண்டாக வெட்டுங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரோசனில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அது வேணும்டா நீங்கள் போட்டு ஹீட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். அப்படியும் கீரை கறி செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி நாங்கள் வந்து கீரை காய்ச்சி போகிறோம். அப்படி கீரை கறி செய்யப்பட்டு இப்படியான மெசேஜில் செய்யக்க ரொம்ப நல்ல உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம், அது மட்டும் இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷும் தான். எங்கள் ஃப்ரோசனில் வர வந்து ஹெல்த்தி இல்லை, ஆனால் அதில் வர கீரை வந்து நல்ல தூசியும் அப்புறம் ஹெல்த்தியும் தான். பட் பெருசாக இல்லை. இப்போ இந்த மெத்தடில் செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போ சட்டியில் வந்து கீரையை நாங்கள் நிரப்பிட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டு நாங்கள் இனி பச்சை மிளகாயை நாங்கள் வெட்ட போகிறோம். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய்களை நீங்கள் பாருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா காலை கட் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் வந்து வெங்காயத்தை நான் வெட்டுறேன். சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க. பெரிய துண்டு துண்டாக போட்டால் கறி வந்து கொஞ்சம் நிரப்பிடும் அந்த சட்டியை கூட. அது மட்டுமே சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதாகும். இந்த வந்து இந்த கீரை கறி வந்து என்னென்னா எங்கள் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். இப்போ பார்க்க நாங்கள் வந்து ஸ்டோவில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஓரளவு மசிக்க விடுங்க, தூமாச்சு செய்யாங்க. இந்த கேமராக்கு முன்னால் அங்கே புகை இல்லாமல் இருக்கு, அதான் கொஞ்சம் கிளியராக வரையில. இப்போ கொஞ்சம் அமைஞ்ச வரக்கு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ நல்லா சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் வதக்குங்க, வேணுண்டு மசிக்கலாம். அதை கொஞ்சமாக அப்படியே துணிந்த மசிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும், டார்க்கான கலரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. ஊருக்கிட்ட போனா கேமராக்கு முன்னால் வந்திருக்கு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக தெளிவாக தெரியாட்டி. இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்ப்போம், அரைச்சின தேங்காய். இப்போ தேங்காய் அரைச்சின தேங்காய் போட்டு கொஞ்சம் மசக்கி விடுங்க. நல்ல வாசமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுக்கு வீட்டிலே ட்ரை பண்ணி விடுங்க. இந்த பாத்திரத்தை ரொம்ப தூசியாகவும் இருக்கும். இது வேணுண்டா சோறோடு சாப்பிடலாம் வேணுண்டா. இப்போ நாங்கள் வந்து புளிப்பு வைக்கிறேன். நாங்கள் வந்து
பேசி புளி நாங்கள் சேர்க்க போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அதை விட மோசமாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.